நண்பர்களே வெல்கம் டு கேரள தேவசம் போர்டு அமைச்சராக பட்டியலின தலைவர் திருமா பாராட்டு நடந்து முடிந்த கேரள சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் எல்டிஎஃப் கூட்டணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்து வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றது கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் நடந்த பதவியேற்பு விழாவில் இரண்டாவது முறையாக பிரணாய் விஜயன் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனை தொடர்ந்து அவரோடு இருபது அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் தமிழகத்திலிருந்து திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் கேரளாவில் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பிரணாய் விஜயனுடைய நடவடிக்கை மிக வெகுவாக பாராட்டுக்களுக்குரியதாகவும் புதிதாக அமைச்சரவை பொறுப்பேற்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டதற்கு மிகுந்த வரவேற்பையும் தங்களது பாராட்டுக்களையும் தெரிவிப்பதாக தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் துறைகளை ஒதுக்கீடு செய்வதில் பிரணாய் விஜயன் தான் அந்த வகையில் தனது அமைச்சரவையில் கேரள கோயில்களை நிர்வகிக்கும் தேவசம் போர்டு அமைச்சராக பட்டியலினத்தை சார்ந்தவரை நியமித்திருப்பது வரவேற்கத்தக்கது பட்டியலினத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணனுக்கு தேவசம் போர்டு துறையையும் தாண்டி மாநில எஸ் சி எஸ்டி துறையையும் ஒதுக்கியிருக்கிறார் பிரணாய் விஜயன் மற்ற நியமங்களை விட பிரணாய் விஜயனின் இந்த நியமனம் என்பது கேரளாவையும் தாண்டி பொதுமக்கள் பல்வேறு தலைவர்கள் மத்தியில் பாராட்டுக்களையும் வாய்த்துக்களையும் குவிந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா தேவசம் போர்டு துறைக்கு பட்டிலனத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர் பொறுப்பை வகித்திருந்தாலும் இந்த முறை புகைப்பாடுவதற்கு முக்கியமான காரணம் ராதாகிருஷ்ணனும் ஒன்று ராதாகிருஷ்ணன் கேரள மாநிலத்தில் பக்தி நகரம் என அழைக்கப்படும் திருச்சூர் பகுதியை சார்ந்தவர் திருச்சூர் மாவட்டம் சேலக்கரையை தொகுதியில் இருந்துதான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது சிபிஎம் மத்திய குழு உறுப்பினராகவும் இருந்து வரும் ராதாகிருஷ்ணன் கேரளவர்ம கல்லூரியில் படிக்கும் போதே எஸ் யூனிட் செயலாளராக அரசியலில் கால் பதித்தவர் என்பது யாரும் மறந்துவிட முடியாது பின்பு பார்த்தீங்கன்னா தனது சொந்த தொகுதியான சேலக்கரை தொகுதியில் பகுதி செயலாளர் திருச்சூர் மாவட்ட செயலாளர் என அரசியலில் படிப்படியாக உயர்ந்த ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு சேலக்கரை தொகுதியில் முதன்முறையாக எம்எல்ஏவாக பதவி வகித்து போட்டியிட்டவர் அதில் வெற்றியும் கிடைக்கவே முதல் முறையாக சட்டமன்றத்தில் நுழைந்த போதே அப்போதைய முதல்வர் இ கே நாயனாரின் அமைச்சரவையில் பட்டியல் ஜாதி மற்றும் பட்டியல் பயங்குடியினர் நலம் மற்றும் இளைஞர் நலர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் இதில் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் சிறப்பாக செயல்பட்ட அந்த பகுதியில் தவிர்க்க முடியாத தலைவராக உருமாறினார் ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று என தொடர்ச்சியாக அதே தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அலங்கரித்தவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று சபாநாயகராக பதவியில் அமர வைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கட்சியினுடைய பணிக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் தேர்தல் அரசியலில் இருந்து வரை இந்த முறை பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சியினுடைய தலைமை அவரை அழைத்து வந்து சிறப்பாக செயல்படு செயல்படக்கூடியவர் அவர் தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த வகையிலே தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை விட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியை தனக்க தனதாக்கி கொண்டு இப்போது தேவசம் போர்டுடைய அமைச்சராக இருக்கின்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சரவையிலும் ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பதவி வகிப்பது என்பது அரசியல்வாதி என்பதையும் தாண்டி இவர் ஒரு விவசாயி ராதாகிருஷ்ணன் சேலக்கரை பகுதியினுடைய குத்தகைக்கு எடுத்த ஒன்றரை ஏக்கர் நிலத்தில்தான் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த ஒரு ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான் இந்த பட்டியலிடத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது நிலத்தில் இஞ்சி சேனக்கேங்கு மஞ்சள் மரவெள்ளி ஆகியவை பயிர்களை விவசாயம் செய்து வரும் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையில் பிறந்த ஒரு ஒரு பட்டியலத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள என்பது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாகவே தமிழகத்தில் திருமாவளவன் அவர்கள் பிரணாய் விஜயனை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார் இதில் திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் ஒன்றில் கேரளாவினுடைய ராதாகிருஷ்ணன் தேவசம் போர்டு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் முதல்வர் பிரணாய் விஜயன் அவர்களின் துணிச்சலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டு கொள்வதாகவும் ஐம்பது ஆண்டு முன்பாக தமிழகத்தில் பி ஆர் பரமேஸ்வரன் என்று கேரளாவில் ராதாகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்